ஹாய், திஸ் இஸ் தமன்னா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஏலியன் கோவனன்ட். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருப்பாங்க. இவனுங்க ரோபோவா இல்லை மனுஷங்களான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் படைச்சிருப்பான், இவனுங்க மூலியமாக தான் கதையே போகும். ஒருத்தன் ஹீரோ, ஒருத்தன் இல்லை, ரெண்டு பேருமே பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒருத்தன் பூமியிலேருந்து ஏர்ஷிப், அது ஸ்பேஷிப்பில் போவாங்க, இன்னொரு பூமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு, அந்த பூமியில் வாழலான்னு சொல்லிட்டு ஒரு 2000-3000 பேர் ஒரு ஷிப்பில் கூட்டிகிட்டு மேலே பறந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ இடையில வந்து ஒரு கிரகத்தை பார்ப்பாங்க, அந்த கிரகத்துக்குள்ளே இன்னொரு ஒரு ஏலியன் இருக்க தெரியாமல் அங்கே போய் மாட்டிப்பாங்க. இதுதாங்க ஷார்ட்டாக சொல்லணும்னா கதை, ஓகேங்களா? இப்போ கதைகளை சொல்லணும்னா, ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒருத்தனை காட்டுறாங்க. அது வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவன் வந்து நம்ம ஊரில் எப்படி சிட்டி ரோபோவை கண்டுபிடிச்சார், நம்ம ரஜினி கண்டுபிடிச்சாரோ அந்த மாதிரி இவன் வந்து இதை கண்டுபிடிச்சிட்றான். கண்டுபிடிச்சிட்டு அது கூட பேசிகிட்ருக்கான். என்ன பேசிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் உன்னோட அப்பா, நீ என்ன அப்பான்னு கூப்பிடு, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். நான் தான் உன்னை படைச்சவன் அந்த மாதிரி, அப்புறம் நீங்கள் தான் என்ன படைச்சவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேள்வி கேட்டுருப்பார். அப்புறம் வந்து ஹீரோ கிட்டே இவன் அவன் அப்பா கேள்வி கேட்பான், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து ஒரு சிலையை பார்ப்பார். சிலையை பார்த்துட்டு என் பேர் டேவிட்னா என்னமோ ஒரு பேர் சொல்லுவார். அந்த பேர் சொல்லிட்டு நம்ம ஒரு டேவிட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹீரோ வந்து டேவிட்னு பேர் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த படம் இருப்பான் பார்த்தீங்களா, உருவாக்குனவன், அவன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எனக்கு இப்போ டீ வேணும் அப்படின்னுவான். அது அங்கேருந்து ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் திரும்ப இவன் கேட்பான், எனக்கு இப்போ டீ வேணும் அப்படின்னு கேட்பான். திரும்ப ஹீரோ வந்து அமைதியாக நடந்து வந்து அந்த டீயில் இருக்கிறத வந்து ஊற்றி கொடுப்பார். ஊற்றி கொடுத்து அந்த சீன் அங்கேயே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்பேஷிப் காட்டுறாங்க. ஸ்பேஷிப்பில் வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது அதை எல்லோரையும் காட்ட மாட்டாங்க, எடுத்தோடனே நம்ம ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து ஒரு ரோபோன்னு சொல்ல முடியாது, மனுஷனும் சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த கலவை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உணர்ச்சி இல்லாத ஒருத்தர் மாதிரி. அதுதான் அந்த மனுஷன் வந்து உருவாக்கியிருக்கான். அந்த மனுஷங்களுக்கு வேலை செய்கிறதுக்காகவே இது கண்டுபிடிச்சது. ஸோ இவனோட தலைமையில் ஸ்பேஷிப்பில் போயிட்டுருக்காங்க. ஸ்பேஷிப்பில் இங்கே ஒரு பூமியை வந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறதுக்கு, பூமி மாதிரியே இருக்க ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்காக எல்லோரும் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப வருஷம் ஆகுன்றதுனால ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு எல்லாம் தூங்கிட்டுருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் போகிறாரு. ஒரு அவரோட கைவரில் வச்சு கமாண்ட்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தனா எழுப்பிட்டுருக்காரு. அப்படி எழுப்பிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பேஷிப் வந்து ஒரு இடத்துக்கு போகுது. அந்த மேலே இருக்கும் பார்த்திங்களா, அந்த கருப்பாக அண்டம் இருக்கலாம், அந்த அண்டத்தில் ஒரு கிரகத்தை விட்டு இன்னொரு கிரகம் தா போகிற நேரத்தில் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஷிப்புக்கு வந்து ஒரு எனர்ஜி கம்மியாகிடுச்சு. ஸோ அந்த எனர்ஜி ஃபில் பண்ணுறதுக்காக, சோலார் எனர்ஜிக்காக மேலே வந்து ஒரு இது மாதிரி கோல்டன் கலரில் சோலார் இதுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குது. திடீர்னு அதருது, அந்த இது அதருது. அந்த இடத்துல வந்து ஸ்பேஷிப்புக்கு மதர்ன்ற ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதில் வந்து வாய்ஸ் கமெண்டில் வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, இந்த மதர்கிட்ட எது சொன்னாலும் அந்த ஸ்பேஷிப்பை வந்து இது கண்ட்ரோல் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லும். அதாவது அந்த ஹீரோ சொல்கிறது கேட்கும். ஸோ அந்த மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று தாக்குது, நம்ம இதுக்கு மேலே போனால் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு வேவ் தாண்டி அந்த இடத்துல போயிடுறாங்க. போன பிறப்போ அந்த வேவு வந்து அதிர்ச்சினால் உள்ளே இருந்தாங்க சொன்ன பார்த்தீங்களா, நம்ம மெயினான ஒரு 6-7-8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரில். அதில் வந்து நம்ம ஹீரோயின்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஹீரோயினியோட லவ்வரு அந்த மாதிரி பெட்டியில் தூக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அதிர்ச்சினால அந்த பெட்டி எரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த ஹீரோயினோட லவ்வர் செத்துறான், கூடவே ஒரு 350 பேர் செத்துடுறாங்க. இன்னொரு கிரகத்துக்கு போய் வாழலாம்னு நினச்சவங்க, சரிங்களா, அங்கே சீனாக கட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வந்து தப்பிச்சவங்களாம் ஒரு 5-6 பேர் இப்போ மெயினாக காட்டுவாங்க. அதில் ஒரு 4-2 பேர் வந்து வெளியே போய் அங்கே ரெடி என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து மேலே இருக்க ஸ்பேஸில் பறந்துக்கிட்டே போயிட்டு அந்த கோல்டன் கலரில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கவர் பண்ணுறது, அதை வந்து சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து உள்ளே வந்துடுறான். திரும்ப ரெண்டாவது ஒரு ஆள் வந்து ரிட்டன் ஸ்பேஷிப்புக்கு உள்ளே வரதுக்காக அப்படியே தவந்துக்கிட்டே மேலே பறந்துக்கிட்டே உள்ளே வராரு. வரும் வந்து ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டில் வந்து அதாவது ரேடியோ வேவ் மாதிரி கேட்குது. அந்த வேவில் வந்து நம்ம கம்யூனிகேஷனும் கட்டாது. அந்த இடையில வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து பூந்துட்டு போகுது. அது என்ன ஏதுன்னு பார்க்குறது மேலே ஒரு தலையை வலிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் அங்கேயும் சீனை கட் பண்ணி அவன் உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்த பிறகு அது என்ன ஏதுன்னு வேவுன்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்பேஷிப்பில் கேப்டன் வந்து ஏற்கனவே இருந்தவர் செத்து போயிடுறாரு. ஸோ அந்த கேப்டனுக்கு பதிலாக சப் கேப்டன் வந்து இப்போ கேப்டன் ஆயிடுறான். அவனோட தலைமையில் அந்த மாதிரி என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே ஒரு கிரகம் இருக்கிற மாதிரி காட்டுது, அந்த கிரகத்துலேருந்து தான் வந்துருது, அங்கே வந்து மனுஷன் வாழ்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் என்ன பண்ணுறான், நம்ம இன்னும் 7-6 வருஷம் கடந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறதுக்குன்னு இன்னும் 4 வாரத்தில் 2 வாரத்தில் இந்த கிரகத்துக்கு போயிடலாம். ஸோ நம்ம இங்கே மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளானை சேஞ்ச் பண்ணி போயிடுறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வேண்டாம், நம்ம இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது, நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம அந்த இடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஹீரோயினோட பேச்சை கேட்காம அவங்க டீம் மெம்பர் எல்லாருமே சேர்ந்து இந்த கிரகத்துக்கே போயிடலாம், தான் பக்கத்துலேயே இருக்குது, என்னால் 7 வருஷம்லாம் தூங்க முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்தால் நம்ம ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ரோபோ
டேவிட் அவர் வந்து சும்மா அப்படி கம்முனே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. அப்புறம் டேவிட் கிட்ட கமாண்ட் கொடுத்து சரி அங்கே போகிறதுக்கான எல்லா வேலையும் பாருங்கன்னு சொல்லிட்டு கிரகத்தில் அங்கே போய் இறங்குறதுக்காக ஒரு முதல்ல வந்து பெரிய ஸ்பேஷிப்பில் போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ எல்லோரும் இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் கொண்ட ஒரு டீம் வந்து முதல்ல கீழே இறங்குறதுக்காக போகிறாங்க. கீழே இறங்குற போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பெரிய சூறாவளி காற்றுலாம் அடிச்சிட்டு இருக்கு. சூறாவளி காற்று அடிக்க அடிக்க இவங்க ஸ்பேஷிப்பை எப்படியோ கஷ்டப்பட்டு தரையை இறக்கிறாங்க. தரையை இறக்கிட்டு ஒரு 4 பேர் ஒருத்தவங்களை வந்து ஷிப்பை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறாங்க. மீதி எல்லோரும் வந்து அப்படியே உள்ளே என்ன இருக்குது ஏது இருக்கும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியெல்லாம் மரம் வெட்டி இருக்குது, அதாவது உடஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து ஏதோ பெருசாக ஒன்று போயிருக்கு. அந்த போன தாக்கத்தினால தான் ஏதோ உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுல அவங்களாம் போகிறாங்க போய் பார்த்துட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பை உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்து ஒருத்தரோட ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜை வந்து இவங்க இங்கே வந்திருக்காங்களா எப்படி வந்திருப்பாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க செத்து போயிட்டாங்களா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். திரும்ப அங்கேருந்து ஸ்பேஷிப்லேருந்து கால் ஓடுது. ஸ்பேஷிப்பில் ஒருத்தர் ஒட்டு போனாங்க பார்த்தீங்களா. அவங்க கூட ஆல்ரெடி முன்னாடி போனதுக்கு ஒரு 2 பேர் வந்து பேக்கில் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா காதில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது காதில் என்னமோ உள்ளே பூந்து அந்த சின்னதாக துகள் மாதிரி இருக்கும். அந்த துகள் காதுக்குள்ளே பூந்து அது வந்து அந்த மனுஷனை இன்ஃபெக்ட் பண்ணி ஒரு ரத்த வாந்தி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ஒரு பொண்ணும் ஒரு பையன் வந்து ஒரு பையனுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும் இந்த டீமில் ஒருத்தனுக்கு. ஸோ அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு உள்ளே போவோம். என்னாச்சு ஏதாச்சும் அழுதுகிட்டே போவாங்க. ரத்த கலரி அந்த இடத்துல காட்டுவாங்க. ஒரு இடம் ஒரு ரூமில் போய் உட்காறாங்க. ரூமில் உட்காந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும் அவங்க எல்லோரும் பயந்துட்டு இருக்காங்க. ஒருத்தி அவங்க ஒருத்தி நிப்பாட்டிட்டு போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அவள் வந்து கால் பண்ணுறான் சீக்கிரம் வாங்க எல்லோரும் எங்கே இருக்கீங்க இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் அங்கே ஒரு 4 பேர் போனாங்க பார்த்தீங்களா ஸ்பேஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க. அந்த இடத்துல ஒருத்தனுக்கு இதே மாதிரி ரத்தம் வந்தியாக வந்துட்டுருக்கு. அவள் அப்படின்னு கஷ்டப்பட்டு பயந்துங்கிருந்து ஓடி வராங்க. இவங்க அதுக்குள்ளே இந்த சீனை காட்டுறாங்க. இந்த சீனில் வந்து ஒருத்தனை ரத்தம் வந்து எடுத்து ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க பார்த்தீங்க கூட இருக்கிற அந்த பொண்ணு இருக்கும். அந்த ரத்தம் வந்து எடுத்த முதுகிலேருந்து பிச்சுக்கிட்டு ஒரு ஏலியன் ஒன்று வெளியே வருது. அதுதான் ஸ்டார்டிங் ஏலியனோட இன்ட்ரோ கொடுக்குறாங்க சரிங்களா. ஏலியன் வந்து வெளியே வருது. வெளியே வரவும் இவ கூட இருந்த வந்து பயந்துக்கிட்டு அவளை அந்த பொண்ணை வந்து உள்ளே போட்டுட்டு இவ வந்து டோரை லாக் பண்ணிட்டு வெளியே போயிட்டு கன் எடுக்க போகிறாள். கன் எடுக்க அந்த உள்ளங்க அந்த பொண்ணு என்னை திறந்து விடு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கத்துறா. பட் இருந்தாலும் அவன் வந்து அவள் ஒரு பயத்தில் வந்து விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கா. போயிட்டு அங்கேருந்து ஒரு கன் எடுத்துட்டாள். கன் எடுத்து திரும்ப நக்கலாக சுடுற மாதிரி உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு திரும்ப அந்த இதை பார்த்தோன்னா பயந்துடுறா. பயந்துட்டு வெளியே வந்துடுறா. அது கன்னை உள்ளே போட்டுடுறா. அந்த கன்னை உள்ளே போட உள்ளே ஒரு பொண்ணு மாட்டிருந்துன்னு சொன்னால அந்த பொண்ணு வந்து கையில் கத்தி வச்சு நீ பக்கத்தில் வராத கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம அந்த ஏலியன் அந்த பொண்ணையும் மறுகையாக பண்ணிட்டு வெளியே வந்து அந்த என்ன தான் டோரை பூட்டி வச்சிருந்தாலும் உள் மேலே கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும். அதை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து அந்த பொண்ணு வெளியே இருந்த பொண்ணுக்கிட்ட பக்கத்தில் போயிட்டு நிற்கிது. அந்த பொண்ணு சுட சுட பார்க்குது. கடைசியில் அந்த பொண்ணும் சுட்டு அந்த ஏலியன்ஸ் ஆகலை. அந்த இருந்து அவங்க வந்த சின்ன ஷிப்பே வெடிச்சு போச்சு. அங்கேருந்து அதுக்குள்ளேயே அந்த 4 பேர் அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அழுகுறாங்க. அழுதுகிட்டே வராங்க. அடிச்சு கூட அங்கே ஒருத்தனுக்கு ரத்தம் வந்து வந்துச்சுன்னு சொன்ன பார்த்திங்களா அவனுக்கும் இதே மாதிரியே முதுகு பிச்சுக்கிட்டு ஒரு ஏலியன் வெளியே வருது. ஏலியன் வெளியே வந்து மட்டும் அந்த இடம் வந்து நைட் டைமும் பக்கத்தில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க எந்த ஏலியனுமே அவங்க கண்ணுக்கு தெரியலை. தெரியாததுனால அங்கேருந்து கூடு அங்கேருந்து இப்படி ஒரு நாய் மாதிரி ஓடி வரும். இங்கேருந்து நாய் மாதிரி ஓடி வரும். அதனால் வந்து ஏலியன் அது அப்படியே நாலா பக்கமும் வந்து நான் எல்லோரும் ஒருத்தரும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோனியை வந்து ஒரு பெரிய ஏலியன் வந்து அட்டாக் பண்ண வர டைமில் நம்ம ஹீரோ டேவிட் இருக்கார் பார்த்திங்களா அவர் அவரோட கையை கொடுத்து வந்து காப்பாற்றிடுவார். கையை கொடுக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து கையிலேருந்து ஒரு அரை மூலம் வந்து காணாமல் போயிடும். எரிஞ்சு பொசுங்கி போயிடும். அந்த ஏலியன் வந்து இந்த இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா ஒரு தான் மனுஷன் கிடையாது இல்லை. ஸோ ஒன்றும் ஆகாத மாதிரி நல்லா அசால்ட்டாக இருக்காரு. நம்ம ஹீரோனை காப்பாற்றுறாங்க. அதே சுற்று போட்டுச்சுங்க. அதே நம்ம ஹீரோனை சொல்கிறது ஒருத்தரை ஹீரோனை காப்பாற்றினா அந்த அடுத்த செகண்டே ஒரு 4-5 வந்து சுற்று போட்டுச்சிங்க. அந்த இடத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குமோ அங்கே வந்து ஒருத்தன் கேப்பு குல்லா போட்ட மாதிரி ஒருத்தன் உள்ள வந்துக்கிட்டு கருப்பு ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. அந்த நேரத்தில் குல்லா போட்ட மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஏர் கன்னில் சுடுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு கண்ணை வச்சு சுடுறான் நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி. அது சுட்ட உடனே எல்லாம் தெரித்து ஓடிடுதுங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா இங்கே இருக்காதிங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூய தமிழில் பேசுவான். இதுதான் நம்ம சின்னதாக நீங்கள் மைண்ட் கவனித்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோவும் வில்லனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. மூஞ்சி உருவம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த வில்லன் இருக்கான் பார்த்திங்களா அவன் வந்து தூய தமிழை தான் பேசிகிட்டு இருப்பான் சரிங்களா. ஸோ வில்லன் என்ன சொல்கிறான் தூய தமிழை இங்கே இங்கே வாருங்கள் என் பின்னாடியே வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே அமருங்கள் அதை குடியுங்கள் அதை சாப்பிடுங்கள் ஏதோ அதை அருந்துங்கள் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம்
வா சகோதரா உன்னிடம் பேச வேண்டும்னா என்னமோ நல்லா இருக்கியா சகோதரா ஏதோ கேட்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினிக்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்கிறார்னா, என்ன சகோதரன் சொன்னால நான் இங்கே என்ன நடக்க ஏதுன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்க போவோம். போன இடத்துல மனுஷங்களை பற்றி என்ன சொல்கிறது, இவனுக்கு வந்து நம்ம வில்லனுக்கு வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம் தான் இருக்குது. ஸோ அந்த ஹீரோ வந்து கேட்பார், உனக்கு தான் இந்த இதை பற்றி ஒரு கெட்ட அபிப்பிராயம் இருக்குது, என்னோடய லவ்வு அதாவது என்ன சொல்கிறது. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோவோட மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு வில்லன் பார்த்துட்டு இருப்பான். பட் இருந்தாலும் ஹீரோ வந்து அந்த இடத்துல மைண்ட் வாஷ் ஆக மாட்டார், திரும்ப வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து மூஞ்சி கழுவுற மாதிரி காட்டுவாங்க. அது மூஞ்சி கழுவிட்டு இருக்க நேரத்துலேயே வெளியே வந்தவங்க சிக்னல் கொடுத்து வெளியே மேலே என்ன ஸ்பேஸ் ஷிப்பில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கங்கே இடத்துல அங்கே வந்து பெரிய சூறாவளி காற்று அடிச்சிட்ருக்கு. அதே நேரத்தில் வந்து அந்த பில்டிங்கில் இன்னொரு ஒரு பக்கத்தில் இன்னொரு ஏலியன் ஏறுது, இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஏலியன் உள்ளே பூந்துடுச்சு. அந்த பொண்ணுக்கிட்ட போகுது, உள்ளே மூஞ்சி கழுவிட்டுருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஏலியன் போகுது. போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்லோ மோஷனில் மூஞ்சி கழுவுது, திரும்பி பார்க்கும்போது அந்த ஏலியன் வந்து அந்த பொண்ணை மறுக்கையாக பண்ணிடுது. அந்த இடத்துலையும் சாவடிச்சுட்டு அந்த டப்பு இருக்கும், அந்த டப்புக்குள்ளேயே போட்டுருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேப்டனாக இருந்தாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கேப்டன் செத்த பிறகு இன்னொருத்தன் கேப்டனாக வந்தேன்னா, அவன் வந்து மனம் திருந்தி வருந்தி ஹீரோனிகிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் என் நான் தானே இதோட பொறுப்பு, நான் போய் எல்லோரும் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட போகிறான். தேட போன இடத்துல அங்கே ஒரு ஏலியனை போகிறான். ஏலியனை பார்த்துட்டு சுட போகிற நேரத்தில் நம்ம வில்லன் வந்து, இருங்க அதை சுடாதீங்க, நல்லவன் மாதிரியே பேசுகிறேன், நான் அதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். பேசுகிற நேரத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த வந்தால் பார்த்தீங்களா கேப்டன், கேப்டன் வந்து அந்த பக்கமாக பார்ப்பான். அந்த பொண்ணு வந்து செத்து கிடக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பில் டம்மு டம்மு டம்முன்னு நம்ம ஏலியனை சுட்டுருவான். அந்த நேரத்தில் இவனுக்கு கடுப்பாயிடும், ஏன்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பானு, இந்த ஏலியனெலாம் உருவாக்குனது அதுக்கெல்லாம் அப்பாவா வளர்த்துட்ருக்கதே நம்ம வில்லன் தான். அந்த இடத்துல வில்லன் தான் நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எப்படி காட்டுவாங்கன்னா, அப்புறம் நம்ம கேப்டன் இருக்கான்னு சொன்னோம் பார்த்திங்களா, அந்த கேப்டன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுற இடத்தெல்லாம் காட்டுவான். இது இந்த மாதிரி இருக்கும், குட்டி ஏலியன் இப்படி இருக்கும், பெரிய ஏலியன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருப்பான். காட்டிகிட்டே இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறான், முட்டையெல்லாம் இருக்கிற மாதிரி, பெரிய ஏலியனோட முட்டையெல்லாம் இருக்கிற மாதிரி. அந்த இடத்துல வந்து நம்ம இவ அதாவது அந்த இடத்துல வந்து நல்ல மாதிரி பேசுகிறான் பார்த்தீங்களா. ஸோ இன்னும் அவங்களுக்கு டவுட் இருந்து கேப்டனுக்கு டவுட் இருக்குது, பட் இருந்தாலும் இவன் நல்ல மாதிரி பேசுகிறனால அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வாங்க தொட்டு பாருங்கள், அந்த முட்டை வந்து உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். பட் பயந்துக்கிட்டே போய் இப்போ தொடப்புற அந்த முட்டை வந்து பூ விரிகிற மாதிரி விரியுது, எட்டி பாருங்கன்னு சொல்கிறான். நம்ம கேப்டனும் இப்போ எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தோன்னே அங்கேருந்து ஒரு ஏலியன் வந்து மூஞ்சில் எகிருது, எகிர்னது அங்கே அந்த ஆளும் மறுகையா. ஸோ கேப்டனும் செத்து போயிட்டான். இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினி கூட வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்கானுங்க. அந்த ரெண்டு பேரில் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே போன ஆளுங்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட போகிறாங்க. தேடுற அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல போய் இன்னும் ஹீரோ நம்ம வில்லங்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துட்டு அப்போ தான் ஹீரோக்கும் புரிய வருது, நீ தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்புறம் பேசிக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. அவங்க கூட சண்டை போடாமல் அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு ரெண்டு பேர் தேட போனான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தேட பண்ண ஒருத்தனை வந்து ஒரு ஏலியன் வந்து தூரத்தில் வந்து மூஞ்சில் வந்து உட்காந்துருது. மூஞ்சில் உட்காந்துன்னா அந்த ஏலியன் டப்புன்னு எடுத்தணும், அப்படி இல்லைன்னா இவன் செத்துருவான். ஸோ அங்கே கூட இருந்தவங்க வந்து கத்தியை வச்சு அடுத்து எடுத்துடுறான். அந்த அடுத்த இடத்துல வந்து ஏலியன் உட்காந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஆசிட் ஊற்றுன மாதிரி வெந்து போச்சு. அந்த இடத்துல வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும்போது அதே நேரத்தில் இங்கே வந்து ஹீரோயினி வந்து அந்த வில்லனோட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போய் பார்க்குறாங்க. இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறான், அப்போ இவன் தான் இது மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனோட பிளானிங் எல்லாமே தெரிஞ்சுடுது. அதுக்கப்புறம் வில்லை வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணிட்டு இப்போ தான் தெரியுது, டேவிடியா உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறான் நீ அந்த மாதிரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருந்தாலும் அந்த ஹீரோயினிக்கு லவ் இருக்குது தெரியும், தெரிஞ்சாலும் அந்த ஹீரோயினி வந்து டேவிட் மேலே லவ் இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட லவ்வர் இப்போ தான் செத்து போயிட்டான் அப்படின்றதுனால அவங்களும் மூஞ்சில் வந்து எக்ஸ்பிரஷன் காட்ட மாட்டாங்க. அந்த இடத்துல இவன் வில்லன் வந்து நம்ம ஹீரோயினை அடிச்சிக்கிட்டே இருக்கோம். அங்கேருந்து நம்ம டேவிட் வருவார். டேவிட் வந்து டப்பு டப்புன்னு போட்டு அடி அடின்னு நடிப்பாப்பில் ஒத்த கையாக இருந்தாலும் தெருக்கி விடுவார். தெருக்கி விட்டு அந்த நேரத்தில் வந்து திரும்பவும் கழுத்தில் வந்து ஒரு குத்து குத்துடுவான். கழுத்தில் குத்துக்கணும்னா நம்ம ஹீரோ வந்து போட்டுன்னு கீழே வந்தோம். நம்ம அந்த நேரத்தில் வந்து ஹீரோ செத்துட்டாருன்னு நினைப்போம், பட் அந்த இடத்துல வந்து ஹீரோ சாகலை. அதுக்கப்புறம் ஹீரோயினி அங்கேருந்து எஸ்கேப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திரும்ப போகிறான், போய் அட்டாக் பண்ணுறான், அடிக்க போகிறான். அந்த இடத்துல திரும்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. குத்தி ஒரு இடத்துல குத்து பிடிச்சி பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறது பேட்ச் பண்ணி நார்மலாக க்ரியேட் பண்ணதை நார்மல் மாதிரியே உடம்பை கொண்டு வந்துடும். அந்த உடம்பு அதாவது
ஒரு இடத்துல அடிபடுச்சுன்னா அது தானாகவே சரியாகிற மாதிரி அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அப்போ திரும்ப போய் எதில் நிற்கும்போது நீ இன்னும் சாவலியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேட்பான். வில்லன் கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒன்ன மாதிரி இல்லை, என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன பிறகு அங்கே திரும்ப ஒரு சண்டை வருது. சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க ஹீரோயினி அவங்க கூட இருந்த ரெண்டு பேர் எல்லாம் வெளியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருங்க, அங்கே ஒருத்தன் வந்து இந்த மூஞ்சி அறுத்த எடுத்து காமிச்சான்னு சொன்ன, இந்த ஒருத்தனை ஹெல்ப் பண்ணுமோ இந்த ஏலியன் அறுத்து எடுத்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனை வந்து அந்த அறுத்து எடுத்துகிட்டு இருக்க கேப்லேயே இன்னொரு பெரிய ஏலியன் வந்து கொண்டுடும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்குது ஹீரோ ஹீரோயினி கூட வந்து ஒருத்தன் இந்த வில்லன் சரிங்களா. இப்போ அந்த ஹீரோயினியும் கூட வந்தவன் வெளியே போயிட்டாங்க. வெளியே போய்ட்டு காண்டாக்ட் பண்ணி எப்படியும் மேலே இருக்க ஸ்பேஸ்ஷிப்போ ஒருத்தர் ஒரு சின்ன ஸ்பேஸ்ஷிப் வந்து கீழே இறக்கிட்டாங்க. கீழே இறக்கிட்டு இருக்கும்போது அங்கே அந்த அதே நேரத்தில் வந்து சீன் அந்த இடத்துல காட்டுவாங்க. வில்லனும் நம்ம ஹீரோ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் அடிச்சு பிடிச்சி மேலே உட்காந்துட்டு இருப்பார். பட் உட்காந்துட்டு இருந்தாலும் நம்ம வில்லன் வந்து சைடில் கத்தியில் கை வைக்க போகிற மாதிரி காட்டுவாங்க. காட்டிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்பேஸ்ஷிப் வந்துடும். அப்புறம் உள்ளேருந்து நம்ம ஹீரோ வெளியே வர மாதிரி காட்டுவாங்க. ஹீரோ வெளியே வராரு. ஸ்பேஸ்ஷிப்பில் இவங்க மூணு பேர் ஏறிடுறாங்க. ஏறின பிறகு அங்கேருந்து ஒரு ஏலியன் அங்கு எப்படியோ ஸ்பேஸ்ஷிப் மேலே ஏறிடுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் ஓட்டிகிட்ருக்கிறதுங்க முன்னாடி போய் ஏறுது, அங்கேருந்து ஏறி வெளியே வருது, மேலே போய் நிற்குது. அதெல்லாம் பார்த்தா ஜர்க்காக வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படியோ போனால் வேலைக்கு ஆகாது, இதை கொண்டா தான் நம்ம இங்கேருந்து எப்படியா தப்பிக்க முடியும், இந்த ஒன்று இருந்தாலும் ஆபத்துன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அதை வந்து கொள்ளுறதுக்கு நம்ம டேவிட் கிட்டே உதவி கேட்குறாங்க. உதவி அதாவது உதவினா அங்கேருந்து எக்யூப்மெண்ட் எடுத்து போடு, அதை போடு, இதை போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்றுலாம் போட்டு இவன் சொல்கிறதெல்லாம் அதை ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் நம்ம டேவிட் கேட்டுக்கிட்டே இருக்காரு. கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு பொருளாக போட்டு எப்படியோ அந்த என்ன சொல்கிறது அந்த ஏலியனை அந்த ஷிப்பிலேருந்து ஒரு அவங்க ஒரு இன்னொரு இடத்துக்கு போனால் மர வீடு கட்டுறதுக்காக ஒரு மரத்தோட லோடு ஒரு லாரி நிறைய ஏற்றி வந்திருப்பாங்க. அந்த இதை வச்சு எப்படியோ அதை பிரேக் பண்ணி அதை கட் பண்ணி அந்த மரம் வந்த லாரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் இருக்கும் அந்த லாரி மூலிமா அந்த ஏலியனை அங்கேயே கொண்டு வெளியே தூக்கி போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. காட்டின பிறகு நம்ம அப்புறம் எல்லா சீன் நல்லா போயிட்டுருக்கோம். போயிட்டு போன பிறகு போயிட்டே இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஸ்பேஸ்ஷிப் ஓட்டினவன் கூட தப்பிச்சு வந்தவன் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ டேவிட்டு சரிங்களா. அப்புறம் எல்லா திரும்ப அந்த கிரகத்துக்கு போகிறதுக்கு 7 வருஷம் ஆகும்ல, 7லேருந்து ஏதோ 6லேருந்து 7 வருஷம் ஆகும் பார்த்தீங்களா. அதனால அவங்க எல்லோரும் திரும்ப மறுபடியும் அந்த டப்பாவுக்குள்ளே போய் தூங்க போகிறாங்க. நம்ம ஹீரோயினி சிரிச்சிக்கிட்டே போய் தூங்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு அதை நான் அந்த கிரகத்துக்கு போன பிறகு எனக்கு நீ உதவி செய்வல்ல, நான் அந்த மர வீடு கட்டுறதுக்காக என்னோடய லவ்வரோட ஆசைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன என்ன புதுசாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டே பார்க்குறாரு. அப்போ தான் ஹீரோயினிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நீ டேவிட் இல்லை அந்த வில்லனோட நேம் சொல்லி நீ தானே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ அந்த வில்லன் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல தான் என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கத்தியை வச்சு குத்திருப்பான், கத்தி எடுக்கிறதுக்காக கையை நீ சீத்திட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் வில்லை வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளிட்டு ஹீரோ மாதிரியே நம்ம நல்லவன் மாதிரியே நடித்து திரும்பவும் ஹீரோ பேரில் இவங்க கூட வந்திருக்கான். திரும்ப இவங்க எல்லாரையும் அந்த டப்பாக்குள்ளே தூங்க வச்சுட்டு அவன் வாயில் நிற்போ வந்து முதல்லலாம் இன்னொரு உயிர் இடத்து அதாவது ஒருத்தன் உடம்புலேருந்து பிச்சுக்கிட்டு தான் அந்த இது வரும் பார்த்திங்களா, ஏலியன் வரலாம். இப்போ வந்து இவன் தான் தந்தையே, தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறான்னா, வாய் மாதிரி வாயிலேருந்து என்னவோ எடுக்கிறான். நம்ம ஊரில் சாமியாரங்களாம் வாயிலேருந்து எடுக்கிற மாதிரி படத்தில் காட்டியிருப்பாங்க பார்த்திங்களா. ஏதாவது அதே மாதிரி இவன் வாயிலேருந்து ஒவ்வொரு முட்டையை எடுக்கிறான், ஒரு ஃப்ரீசரில் போய் வைக்கிறான், இவனோட பேர்லேயே எல்லாத்தையும் மாற்றிடுறான். கண்ட்ரோலையும் முழு கண்ட்ரோல் ஷிப்புக்கு இவனோட பேர் வச்சு இவனோட கண்ட்ரோலில் அந்த ஷிப்பை கொண்டு வந்துடுறான். இதோட கதை முடியுது. இதோட செகண்ட் பார்ட் எனக்கு இன்னமும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி படத்தை. ஸோ அதுவாக தான் இதோட செகண்ட் பார்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் சொன்ன பார்த்திங்களா, ஹீரோட பேர் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இதுதான் ஹீரோட பேரான்னு. பட் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. பாய். அது முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, எப்படியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.